வெல்கம் டு நவீன் சேனல். நான் வந்து இன்னைக்கு குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போறோம். அதாவது தக்காளி சாம்பாரும் இன்னைக்கு வந்து கோவக்காய் பொரியலும் தாங்க பண்ண போறேன். வாங்க அதை எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் தாங்க பண்ண போறேன். அதுக்காக வந்து நம்பருப்பு சேர்த்தாச்சு, 10 பால் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க, நான் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேங்க, 1 துண்டு வந்து இங்கே பாருங்க 1 துண்டு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சாம்பார் மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்க்குறேங்க நான். இது கூடவே வந்து 4 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வந்து அதிகமாக எடுத்துக்கணும், தக்காளி சாம்பார்ன்றதுனால இதில் வந்து நம்ம வந்து இதில் புளி வந்து ஊற்ற போகிறது கிடையாதுங்க. அதனால் வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஆயில் விட்டுக்கிறேங்க. ஆயில் எதுக்கு விடுறேனாக்கா, மிளகாப்பொடி சேர்த்துருக்கலங்க, அதோடைய மிளகாத்தூளுடைய ஸ்மெல்லு எதுவுமே வராமல் இருக்கும், அதுக்காக தான் ஆயில் வந்து சேர்க்குறேங்க. இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து நம்ம 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாங்க, 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வந்து 3 விசில் வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்க பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். பாத்திரம் வந்து காஞ்சிடுச்சுங்க. நான் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு வந்து சேர்த்துக்கிறேங்க. கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சுங்க. நான் 1/6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அந்த மிளகாயை வந்து சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் வந்து வறுபடட்டும். சவந்துடுச்சுங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வந்து நல்லா வதங்க விட்டுடலாம். பூண்டு வந்து வதங்கிடுச்சுங்க. 1 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். இப்போ இந்த தாளிப்பை வந்து பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேங்க, அதில் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நான் தண்ணி இருந்துட்டு கடைஞ்சி வச்சுருக்கேங்க, அதில் இப்போது சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வந்து சேர்த்தாச்சுங்க. பருப்பில் இருந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து குழந்தை தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணி விட்டுட்டு இது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு வந்து எந்தளவுக்கு உப்பு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து உப்பு தண்ணி எல்லாமே வந்து சேர்த்தாச்சுங்க. இப்போது இது வந்து ஒரு கொதி வரட்டங்க, மூடி வச்சிடலாம். நம்ம ஈஸியான கோவக்காய் பொரியல் தாங்க இன்னைக்கு. வெரி சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலப்பருப்பை வந்து வறுத்து விட்டுக்கலாம். கடலப்பருப்பு வந்து வறுபட்டுருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்க கோவக்காயை வந்து சேர்த்துக்கிறேங்க. கோவக்காயை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க. 1-3 மினிட்ஸ் வந்து இது நல்லா வதங்கட்டும். கோவக்காய் வந்து வதங்கிடுச்சிங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி விடக்கூடாதுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சுட்டு நம்ம அடிக்கடி இதை கிண்டி விட்டுக்கலாம். நம்மளோட தக்காளி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து பாத்திரம் வந்து மாற்றிடலாங்க. நம்மளோட கோவக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரெண்டுமே வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது தாங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து டைம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம சப்போஸ் நீங்கள் லேட்டாக எழுந்துட்டீங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, குயிக்காக நீங்கள் இந்த தக்காளி சாம்பார் வந்து வச்சிடலாங்க. அழகாக வந்து நீங்கள் குக்கரில் பருப்பு போட்டுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்கலாங்க. இதை தாளித்து விட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டாலே போதுங்க, நம்மளோட பொரியலும் வந்து ரெடி ஆகிடுங்க. நம்மளோட தக்காளி சாம்பாரும் கோவக்காய் பொரியலும் பார்த்துருப்பீங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாம்பார் வந்து குயிக்காக பண்ணிடலாங்க. ஜஸ்ட் நீங்கள் பருப்பு போட்டு அதில் 4 தக்காளியை போட்டு 2 விசில் விட்டுட்டு 1 வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கனாலே நம்மளுடைய சாம்பார் வந்து சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடுங்க.
நம்ம சேனல் அப்பதான் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.